ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பாரதி அறிவலை. நான் உங்கள் கவிஷ்மா 11th T1. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பேராமெடிக்கல் கோர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் டூ முடித்த உடனே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற கனவு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்காமல் போயிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன மெடிக்கல் கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய கோர்ஸஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஃபார்ம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற கோர்ஸ் தான் இது. ஃபார்மசியில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை படித்தவங்களுக்கு வேலையை கிடைக்காட்டி கூட நீங்களாக ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் வச்சுக்கலாம். அதுதான் இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்கை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஸ்கோப் இருக்குது நர்சிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிபிடி ஃபிசியோதெரபி. இது என்ன கோர்ஸ் அப்படின்னா, ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெடிசனை கொடுத்து க்யூர் பண்ணாமல் மசாஜ், எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில் எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் ஃபிசியோதெரபி. நெக்ஸ்ட்டு BASLP, ஆடியாலஜி அண்டு ஸ்பீச். ஸோ ஒருத்தவங்களுக்கு காது கேட்காமல் பேச முடியாமல் இருந்தால் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா BASLP, ஆடியாலஜி அண்டு ஸ்பீச். நெக்ஸ்ட்டு ரேடியாலஜி அண்டு இமேஜினிங் டெக். அதாவது எக்ஸ்ரே, ஸ்கேனிங், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் ஜாஸ்தி. ஸோ இந்த கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஸ்கோப் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக். அதாவது கேன்சரை எப்படி க்யூர் பண்ணுறது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக் கோர்ஸ். நெக்ஸ்ட்டு BOT, ஆக்குபேஷனல் தெரபி. இந்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் கொடுக்கறத தவிர்த்துட்டு, இப்போ நீங்கள் 2 கிலோமீட்டர் நடங்க, 4 கிலோமீட்டர் நடங்கன்னு சொல்லிட்டு ஹியூமன் பீயிங்கோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த படிப்பு. ஸோ இப்போ இருக்க ஃப்யூச்சரில் நிறைய டிசீஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு பி அப்டிமெட்ரி, ஐ டெஸ்டிங். ஐஸில் ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதை எப்படி க்யூர் பண்ணுறது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இதை பற்றி படிக்கிறது தான் பி அப்டிமெட்ரி. இதுக்கு இப்போ கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3 சப்ஜெக்டை வச்சு கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணோம், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். பயாலஜி மார்க்கை அப்படியே வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மார்க்கை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணி அந்த 3 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பயாலஜி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி அதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க். நன்றி. இது போன்ற பல செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுக்கான அறிவலை. தேங்க்யூ.